ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் புத்தன செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுல மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடரானது தொடங்க இருக்கிறது. இதற்காக உலக கிரிக்கெட் அணிகள் எல்லாமே சிறப்பான முறையில தயாராகி வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பல முன்னணி வீரர்களும் தங்களுக்கு பிடித்தமான அணியை தேர்வு செய்து வருகின்றனர். அதே போல தொடர்ந்து உலகக்கோப்பை தொடர்பான கருத்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா முகமது கைஃப் மற்றும் ஹர்பஜன் சிங் இவங்க எல்லாம் தங்களுக்கு பிடிச்ச இந்திய அணியை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர், விவிஎஸ் லக்ஷ்மணன், வீரேந்தர் சேவாக் இவங்க எல்லாம் தங்களுக்கு பிடிச்ச இந்திய டீமை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இதுல கௌதம் கம்பீர் செலக்ட் பண்ண டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, சிகர் தவான், லோகேஷ் ராகுல், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, அம்பத்தி ராயுடு, கேதர் ஜாதவ், தினேஷ் கார்த்திக். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் தினேஷ் கார்த்திக் இந்திய அணிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் கௌதம் கம்பீர் தன்னோட டீமில் தினேஷ் கார்த்திகை சேர்த்துருக்காரு. அதே போல ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கௌதம் கம்பீர் தன்னோட டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல யுவேந்திர சஹால், குல்தீப் யாதவ் மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாம் கௌதம் கம்பீரோட டீமில் இருக்க இந்தியன் பிளேயர்ஸ். கௌதம் கம்பீர் எப்போதுமே ரவிச்சந்திரன் அஸ்வினை இந்தியாவோட வேர்ல்டு கப்பில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அதே போல தன்னோட டீம்லையும் அவரை சேர்த்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி முன்னாள் வீரரான விவிஎஸ் லக்ஷ்மணன் இவரோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, லோகேஷ் ராகுல், சிகர் தவான், விராட் கோலி, கேதர் ஜாதவ், அம்பத்தி ராயுடு, மகேந்திர சிங் தோனி, தினேஷ் கார்த்திக், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி மற்றும் இளம் பந்து வீச்சாளரான கலில் அகமது, யுவேந்திர சஹால், குல்தீப் யாதவ் மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. இவரோட டீம்லயும் பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல இளம் வேகப்பந்து வீச்சாளரான கலில் அகமதுக்கு இவர் தன்னோட டீம்ல இடம் கொடுத்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக் இவர் தன்னோட அணியில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிகர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி, லோகேஷ் ராகுல், மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், ஹார்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் மற்றும் யுவேந்தர் சஹால். வீரேந்தர் சேவாக்கோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு வந்து இடம் கிடைக்கல. அதே போல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அம்பத்தி ராயுடுக்கு இவர் தன்னோட டீம்ல இடம் கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா முகமது ஷமி இவர் இந்தியாவில் தொடர்ந்து சிறப்பா பந்து வீசி வந்துட்டு இருக்காரு. ஆனா முகமது ஷமிக்கு இவர் தன்னோட 11 பேர் கொண்ட அணியில வீரேந்தர் சேவாக்கு இடம் கொடுக்கல. இவங்க 3 பேர்ல செலக்ட் பண்ண இந்தியா டீம்ல எந்த டீம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டை நீங்க கீழே லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.